வெயிட்டன் சீவாஸ்க்கு வணக்கம். ரஜினிக்கு தம் மூத்த மகள் ஐஸ்வர்யாவை விட இரண்டாவது மகள் சௌந்தர்யா மேலே அன்பு அதிகம். அதுக்கு பர்சனலாக நிறைய காரணங்களும் இருக்குது. அந்த வகையில் சௌந்தர்யோட முதல் திருமணம் கால் திருமணமாக இருந்தாலும் கூட அதுக்கு முழு சம்மதம் தெரிவித்து பிரம்மாண்டமாக அதை நடத்தினார். மாப்பிள்ளை அஸ்வின் குடும்பமும் மிகப்பெரிய குடும்பம். ஆனால் யார் கண்பட்டதோ விவாகரத்தில் முடிஞ்சிச்சு அந்த திருமணம். இப்போது இரண்டாவது திருமணம் பந்தத்துக்குள்ளே நுழைய இருக்காங்க சௌந்தர்யா. இதுவும் காதல் திருமணம் தான், இதுவும் மிகப்பெரிய இடம்தான். இதுக்கும் முழு சம்மதம் தெரிவித்து தடப்படலாம் கல்யாணத்துக்கு தயாராகிறார் ரஜினி. இது ரெண்டாவது திருமணம் அப்படிங்கிற நெருடல் எந்த வகையிலும் தன் மகள் மனசுல ஏற்படக்கூடாது அப்படிங்கிற தெளிவா இருக்கார் ரஜினி. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலையோ தன் அப்பாவை வகையான அரசியல் பஞ்சாயத்துக்குள்ள தள்ளியிருக்காங்க சௌந்தர்யா. அதாவது சௌந்தர்யா இப்போ திருமணம் செய்ய இருக்க விசாலோட குடும்ப பின்னணியோ திமுகவை சார்ந்தது. சௌந்தர்யாவோட வருங்கால மாமனாரான வணங்காமுடியின் சொந்த அண்ணன் தான் பொன்முடி. கோயம்புத்தூர் மாவட்ட திமுகல மிக மிக முக்கியமானவர். அதனாலதான் சமீபத்துல தன் மகன் விசாகன் மற்றும் தன் குடும்பத்தாரோட போய் ஸ்டாலினுக்கு பத்திரிக்கை வச்சிருக்காரு. ஆனால் அழகிரிக்கு ஒரு பத்திரிக்கை வச்சாரா இல்லை அப்படிங்கிற தகவல் இன்னும் வெளியாகல. இந்த நிலையில மருமகள் குடும்பத்தை அனுசரிச்சு போய் ஆகணும் அப்படிங்கிற சூழல்ல ஸ்டாலினை ரஜினி அழைச்சுதான் ஆகணும். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அடிப்படையில ஸ்டாலினுக்கும் ரஜினிக்கும் செட் ஆகவே ஆகிறது இல்லை. ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற கான்செப்ட்ல ரெண்டு பேரும் கருத்தியல் ரீதியெல்லாம் மோதவே செஞ்சுட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க அழகிரியோ ரஜினிக்கு மிக நெருக்கம். சமீபத்துல கூட அவர் பிறந்த நாளுக்கு மிக எழுச்சியான ஒரு வாழ்த்தை ரஜினி கூற, என்ன என் குடும்பத்துக்குள்ள அரசியல் பண்றாரா, அழகிரி எனக்கு எதிராக தூண்டுறாரான்னு சொல்லி கடுப்பானார் ஸ்டாலின். அழகிரி அந்த வைபவத்துக்கு அழைக்காம புறக்கணிக்க முடியாது ரஜினியால. அழகிரி அழைச்சா ஸ்டாலின் கடுப்பாவார். ஸ்டாலின் தாஜா பண்ண நினைக்கிற மாப்பிள்ளை விசாகன் குடும்பம் ரஜினி கிட்ட ஏங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்பாங்க. இந்த குழப்பங்கள்லாம் வெறும்னே கல்யாணத்தோட ஒரு நாள் குத்தா முடிஞ்சிட போறது இல்ல, காலத்துக்கும் தொடரும். அதுவும் ரஜினி கட்சி ஆரம்பிச்சுட்டா நிச்சயம் ஸ்டாலினுக்கு எதிராக செயல்படுவார், செயல்பட்டாகணும். அப்போ அந்த குடும்ப உறவு சிக்கல் இன்னும் அதிகமாகும். விசாகன் வீட்டுல சம்பந்தம் செஞ்சு கை நினைச்சா இவ்வளவு சிக்கல்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சும் கூட திருமணத்துக்கு ரஜினியை சம்மதிச்சுக்கிறதுக்கு காரணம் தான் பாசவங்கள் சௌந்தர்யாவுக்காக தான். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம வெயிட்டன்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.